ஏன் எடுக்கிறோன்ற கேள்வியோடு இந்த சினிமாவுக்கு வந்தேன். நான் சினிமா துறைக்கு வந்தேன். அதன் அடிப்படையில் என்னுடைய திரை பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. அந்த நீண்டு கொண்டிருப்பதில் தங்களான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தையும் முக்கியமான வெற்றியும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதில் வந்து நான் இன்னி ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி. அண்டு இந்த வெற்றியை கொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இது வந்து ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில் ஒரு படம் பண்ணுறது வந்து எத்தகைய ஒரு விஷயமோ, அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில் ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும். அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு அகத்தை என்னுடைய திரைக்கதையின் வாயிலாக நான் மக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்றதுடைய உள்ள வேட்கை தான் இந்த தங்களான். அதை அதன் அளவிலே சரியாக புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற எண்ணிக்கை அடங்கா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது, டிஸ்கஷன் பண்ணுறது, நிறைய வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு வந்து ஏற்படுது. அந்த அளவில் இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமாக கொடுத்தவங்களுக்கு எல்லோருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றியில் என்னோட சேர்ந்து பல பேர் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. ஸோ நான் எப்போவுமே ஒன்று யோசிக்கிறது தான், ஏன்னா பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வந்து வெற்றி படமாக அங்கீகரிக்கணுமா, இல்லை பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை வந்து மக்கள் வந்து ஏற்று கொண்டாடணுமா, அப்படிலாம் இல்லை. அது வந்து வேலைப்பாடு தான். ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை ஏற்றுக்குது, ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது, அது வந்து நம்ம ஒரு சாதாரண படமாகவும் எடுக்கலாம், இல்லை கஷ்டமான படமாகவும் எடுக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு அந்த உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. நான் இன்றைக்கி இந்த டைமில் இங்கே நான் நிற்கிறேன்னா டெஃபினட்டாக என்னோடய உழைப்பு தான் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிற்கிருக்கு. நான் வந்து உழைக்கிறதுக்கு அசராதவன் தான் நான். நான் வந்து என்னை வந்து பயங்கரமாக அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியாக இருக்கிறேன். ஆனால் நான் ஓகே, நான் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே. ஆனால் என்னை போல் இருக்கிறவங்களோட சேர்ந்து இதே மனநிலையோடு சேர்ந்து இருக்கிறவங்களோட வேலை செஞ்சால் தான் நம்ம நினைக்கிற ஒரு படத்தை வந்து அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றதில் வந்து என்னை விட பயங்கரமாக தங்களை வந்து ஒப்புவித்து கண்டு பயங்கரமாக வேலை செஞ்ச நிறைய பேர் வந்து இந்த தங்களான் டீமில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஸ்பெஷலாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து ஒரு மேனேஜர் வேலையிலிருந்து படத்தில் இருந்த 24 கிராஃப்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் ஆக்டர் அப்புறம் பின்னாடி நடித்த வந்து துணை நடிகர்கள் அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் சேர்ந்த இன்னும் குறிப்பாக வந்து KGFல நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்க நீலம்பண்பாட்டு மையம் தோழர்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை வந்து உழைச்சிருக்கிறாங்க. அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது. ஆக்சுவலி வந்து என் மேலே என்னுடைய படைப்பு மேலேயும் என்னுடைய ஒர்க் மேலேயும் என் மேலேயும் ஒரு தீராத அன்பும் காதலும் கொண்ட உங்களால் மட்டும்தான் வந்து எனக்கு இவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கு நான் வந்து என்ன தரப்புறேன்னு எனக்கு தெரியல. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து கிரியேட் பண்ணுது. தொடர்ந்து இன்னும் நிறைய உழைக்கணும், நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றத வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து உருவாக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்பவும் வந்து நான் ஏற்றுக்கிறேன், திரும்பவும் வந்து அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம், எனக்கு பயமே கிடையாது. ஆக்சுவலி உங்களுடைய அன்பு தான் என்னை வந்து புஷ் பண்ணிட்டே இருக்குது. நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்லை. சரி, நம்ம சில டைம் வந்து நம்ம மேலே சில வன்மம் வரதான் செய்யும். ஆனால் அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் வன்மத்துக்கு பதில் சொல்கிற இடத்துல நம்ம நின்றுட்டோன்னு வச்சிங்களா, நம்ம காலி ஆகிடும். அதுதானே வன்மம் வந்து விரும்புது. ஆனால் அப்படி இல்லாமல் அதை விட அதிகமாக அன்பு பொழிகிற நீங்கள் இருக்கிறப்போ நம்ம ஏன் வந்து கவலைப்படணும், நம்ம ஏன் வந்து இன்னொரு பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு இருக்குதுல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ பாசம். ஏன்னா எனக்கு தெரியல, ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளவு பாசத்தை கொடுக்கணும், ஏன் இவ்வளோ அழணும், இவ்வளவு ஏன் கொண்டாடணும், இவ்வளவு ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும். வெறும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பரவாயில்ல, ஆந்திராவில் வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவை எனக்கு கொடுக்கணும், படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிரா அண்ட் வந்து நார்த் இந்தியா டெல்லி இதில் எல்லாத்துலேயும் ஏன் வந்து நம்மளை வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆதரவோடு நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளோ நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா, நான் பேசுகிற கருத்து தான் அதில் வந்து மிக முதன்மைப்படுது. என்னுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட் தான் அதில் முதன்மைப்படுது. ஒர்க் வேல்யூ இல்லைன்னா நம்மளை யாராவது வேல்யூ பண்ணுவாங்களா?
நம்ம என்னதான் பேசலாம் என்னதான் பண்ணலாம், ஆனால் ஒழுங்காக ஒரு படம் எடுக்க தெரியலன்னா நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்முடைய ஒர்க்காக பார்த்து நம்முடைய கருத்து நம்முடைய சிந்தனை நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புகிற அந்த அன்பை சரியாக புரிந்து கொண்ட பல லட்சம் பலாயிரம் கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றது தான் இந்த தங்கலானனுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு, ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.